Welcome back to CAC Kitchen. இன்னைக்கு நம்ம CAC Kitchenல ரொம்ப ரொம்ப டிஃபரண்டான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எடுத்துட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 கப் அளவு ஆட்டாமா எடுத்து வச்சுருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஒலிவ் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் ஒலிவ் ஆயிலுக்கு பதிலாக நெய் இல்லாட்டி வேறு எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு கூலான தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாப்பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போது லாஸ்ட்டாக இந்த டோ மேல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நாம் இதை அப்படியே 1/2 ஹவருக்கு மூடி வச்சிடலாம். நீங்கள் ஆயில் சேர்க்காமல் கூட இந்த மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 துண்டு கருவேப்பட்டை போட்டு நல்லா ஃப்ரை ஆக விட்டுருவேன். கருவேப்பட்டை ஃப்ரை ஆனதும் அதோட 2 கொத்து கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கொள்கிறேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். அதோட அப்புறம் பூண்டு 4 பல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி அதையும் சேர்த்து நல்லா பூண்டுட பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா ஃப்ரை ஆக விட்டலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் மரக்கறி, உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1 தண்டு லீக்ஸும் 1 கேரட் கலங்கும் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை ஆக விட்டுடலாம். எண்ணெயிலேயே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் டின் மீன் எடுத்திருக்கேன். டின் மீன் சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு வேக விடுறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு மல்லி மசாலத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அப்புறமா மிளகுத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டாகவே போட்ட கருவேப்பட்டையும் அந்த எண்ணெயிலேருந்து நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுலாம். மசாலா பொருட்களோட பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா ஃப்ரை ஆக விட்டுலாம். அப்புறமா 2 உருளைக்கிழங்கை நல்லா அவிச்சு மசிச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு மீன் விருப்பம் இல்லைன்னா, வெஜிடேரியனாக செய்யணும்னா நீங்கள் மீன் ஸ்கிப் பண்ணிவிட்டு கிழங்கு மட்டும் சேர்த்து செஞ்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மீனுக்கு பதிலாக சிக்கன் கூட ஸ்டீம் பண்ணி இல்லாட்டி ஃப்ரை பண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்மட கறி ரெடி ஆகிட்டு இதை 1 பக்கமாக வச்சிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சோமா நல்லாவே சாஃப்டாகிட்டு இந்த மாவை நான் 4 பிரிச்சுக்கொள்கிறேன். 4 பிரிச்சுட்டு இந்த மாதிரி 4 பவுல்ஸ் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போது சப்பாத்தி கட்டையில் போட்டு நம்ம இதை நல்லா இந்த மாதிரி உருட்டிடலாம். நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா மெல்லிசாக உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. உருட்டி எடுத்துட்டு அதை 1 பக்கமாக வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு உருண்டை எடுத்து அதையும் அதே மாதிரி சப்பாத்தி மாதிரி நல்லா மெல்லிசாக உருட்டிக்கொள்ளணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த அளவு தின்னா தேவையோ அந்த அளவு தின்னா தேய்ச்சிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மொத்தமாக கூட செஞ்சுக்கொள்ளலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச கறியை இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. 1 ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கொள்ளுங்க. அப்புறமா ஏற்கனவே நம்ம தட்டி வச்சிருக்க சப்பாத்தி மாவை அதுக்கு மேலால் மெதுவாக இந்த மாதிரி சேர்த்துட்டு ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு 1 வட்டை மூடி ஒன்று எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா அழுத்தி கட் பண்ணும்போது இந்த 2 சப்பாத்தி மாவும் நல்லா பேஸ்ட் ஆகிரும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லாவே ஒட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து கையில் கொஞ்சம் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி ஷேப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க சப்பாத்தி உருண்டைகளை இதில் அடுக்கிடலாம். அடுக்கிட்டு நல்லா ஃப்ரை ஆக விட்டுடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை ஆக விடுங்க.
ஏன்னா மா நல்லாவே குக் ஆகணும். அதனால கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சா தான் உள்ளே மா பச்சைத்தன்மை இல்லாமல் நல்லாவே குக் ஆகும். நல்லாவே குக் ஆன பிறகு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை ஆக விட்டுறலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். நல்லா ரெண்டு பக்கமே ஃப்ரை ஆகிட்டு நம்மளோட ஸ்நாக் ரெடி ஆகிட்டு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகி இப்படி சூப்பராக இருக்குன்னு. ரொம்பவுமே டேஸ்டாக இருந்துச்சு இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.